where we met. I could tell by your smile. You hadn't been with a good girl like me in a while. Hi friends, welcome to our channel Fish Doctor India. நம்ம இந்த வீடியோவில் வந்து எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபிஷ் டாக்டர் டிவார்மிங் சொல்யூஷனை வந்து எப்படி ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த டிவார்மிங் வந்து எல்லா ஃபிஷ்ஷுக்கும் பண்ணணுமா, இல்லை ஹெல்த்தியாக இருக்கிற ஃபிஷ்ஷுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா, இல்லை சிக்காக இருக்கிற ஃபிஷ்ஷுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா, இல்லை எல்லா காமனாக இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷுக்கும் கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. நிறைய பேர் எனக்கு கேட்டிருக்காங்க. பொதுவாக வந்து டிவார்மிங்கிறது வந்து எல்லா ஃபிஷ்ஷுக்குமே மஸ்ட். அது கோல்டாக இருக்கட்டும், கொய்கார்பாக இருக்கட்டும், ஏஞ்சலாக இருக்கட்டும், ஆஸ்கரோ இல்லை ஃப்ளோரானோ அரோனாவோ இனி எனி டைப் ஆஃப் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் டிவார்மிங்கிறது மஸ்ட்டு. நிறைய பேர் என்னோடய டிவார்மிங் வீடியோங்கிறது முன்னாடி பார்த்துருப்பீங்க. நான் அந்த வீடியோலேயே கிளியராக டிவார்மிங்னா என்ன, அதுக்குள்ளது எதுக்காக அது பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க அந்த டிவார்மிங்கிற வீடியோவை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த டிவார்மிங்க்கு வந்து ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்டேஜாக பிரிச்சிருக்கோம், ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூன்னு. அந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டேஜ் ஒன் அப்படிங்கிறது வந்து சிக் ஃபிஷ்க்காக கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட். இப்போ நான் வந்து எங்கள்கிட்ட உள்ள அந்த டிவார்மிங் சொல்யூஷனை வந்து நாளையும் காட்டுறேன், அதை பாருங்கள். இதில் வந்து மெயினாக வந்து பாராக்யூர் டிவார்மிங் சொல்யூஷன் ஒன் அப்படின் இருக்கும், ஸ்ட்ரெஸ் ரெடியூசர் டிவார்மிங் சொல்யூஷன் டூ அப்படின்னு இருக்கும். இந்த பாராக்யூர் அப்படிங்கிறது என்னென்னா, இன்டர்னலாக வரக்கூடிய பாராசைட்ஸ் பாக்டீரியா அதெல்லாம் வந்து கில் பண்ணுறதுக்கான உள்ள மெடிசன். இந்த ஸ்ட்ரெஸ் ரெடியூசர் அப்படிங்கிறது என்னென்னா, மீனுக்கு வரக்கூடிய பசியின்மையை வந்து போக்கக்கூடிய ஒரு மருந்து. இந்த எனர்ஜி பூஸ்டருங்கிறது ஒரு எனர்ஜி சப்ளிமெண்ட் தான். இந்த எனர்ஜி சப்ளிமெண்ட்டை வந்து ஜி ப்ரோபேக் மற்றும் ஸ்பைருலினான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, ட்ரையோ சப்ளிமெண்டேஷன் ஃபார் பெட் ஃபிஷ்னு இருக்கும். அந்த வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். இந்த காம்பினேஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து இந்த பேக் பின்னாடியே வந்து யூசேஜ் இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது கிளியராக கொடுத்துருக்கோம். எல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு அடிஷ்னலாக நான் இதையும் சேர்த்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த டிவார்மிங் ஸ்டேஜ் ஒன் அப்படிங்கும்போது சிக் ஃபிஷ்க்கு நான் கொடுக்குறது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதே மாதிரி இப்போ ஒரு ஃபிஷ் வளர்த்துட்டு இருக்கீங்க, அந்த ஃபிஷ் ஹெல்த்தியாக இருக்குது, அந்த ஃபிஷ்ஷுக்கும் மந்த்லி ஒன்ஸ் டிவார்மிங் கொடுக்கணும். அப்போ மந்த்லி ஒன்ஸ் டிவார்மிங் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி பண்ணணும்னா, டேங்க்ல இருந்து ஒரு 50-75% ஓல்டு வாட்டரை எடுத்துருங்க. இது வந்து ஸ்டெப் ஒன் அப்படின்னு வச்சுக்கோங்க. 50-75% வாட்டரை எடுத்துருங்க. மறுபடியும் ஃப்ரெஷ் வாட்டர் அதில் டாப் அப் பண்ணுங்க. ஒரு 2 ஸ்பூன் சால்ட் போடுங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ காமிச்சேன் இல்லையா, பாராக்யூர் ஸ்ட்ரெஸ் ரெடியூசர் டிவார்மிங் சொல்யூஷன் ஒன், டிவார்மிங் சொல்யூஷன் டூ. இந்த ரெண்டு சொல்யூஷன் வந்து 100 லிட்டர் வாட்டருக்கு வந்து 40 ml அப்படிங்கிற அளவுபடி எடுத்துக்கணும். இப்போ நான் அந்த காமிச்சிருக்கக்கூடிய இந்த கேப் பார்த்தீங்கன்னா, இந்த கண்டெய்னர் வந்து எங்களுடைய ஓல்டு மெடிசனுடைய கேப். இது வந்து 10 ml கெப்பாசிட்டி உள்ளது. இப்போ வரக்கூடிய நியூ பாட்டில்ஸ் எல்லாமே வந்து 5 ml கேப் உள்ளது. சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு உங்களுடைய சிறப்பில் வந்து இந்த மாதிரி மெஷரிங் கப் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி 100 லிட்டர் ஆஃப் வாட்டருக்கு வந்து 40 ml மெடிசன் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வாட்டரில் டேங்க்கில் எவ்வளோ வாட்டர் இருக்குது எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா, டேங்கோட நீளம் இப்போ 2 அடி டேங்க்னு வச்சுக்கோங்களேன், 2 அடி இன்டு ஹைட்டு வந்து 1 அடி, அகலம் 1 அடி அப்படின்னா 2 × 1 × 1 = 2. அதை வந்து 29 அளவு பெருக்கிட்டீங்கன்னா அந்த டேங்க்கில் உள்ள டோட்டல் வாட்டர் வால்யூம் கிடைக்கும். இந்த ஹைட் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ தூரம் தண்ணி வைக்கிறோமோ அந்த ஹைட்டை தான் எடுத்துக்கணும். 1 அடி டேங்க்ல நீங்கள் 3/4 அடி தண்ணி வச்சுருந்தீங்கன்னா 3/4 அடியை தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். ஸோ 2 × 1 × 3/4 × 29 போட்டிங்கன்னா அந்த டேங்க்ல உள்ள மொத்த தண்ணியோட அளவு தெரிஞ்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரெண்டு சொல்யூஷன் என்ன ஆட் பண்ணலாம். டிவார்மிங் பண்ணுற அன்னைக்கு ஃபிஷ்ஷுக்கு வந்து பொதுவாக ஃபுட்டு போட வேணாம். அன்றைக்கி ஃபுல்லாகவே பட்னியாக இருக்கட்டும், அது உடம்புல இருக்கக்கூடிய கேஸோ இல்லை ஒரு அன்டைஜஸ்ட் ஃபுட் பார்ட்டிக்கல் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் வெளியில் வந்து ஃபிஷ் ஃபுல்லாக ஸ்டார்வேஷனில் விட்டுருங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் நார்மலாக ஃபீடிங் பண்ணிக்கலாம். இது வந்து ஹெல்த்தியா இருக்கிற ஃபிஷ்ஷுக்கு டிவார்மிங் பண்றதுக்கான மெத்தட். ஓகே, இப்போ அடுத்த கேஸ் வருவோம். அடுத்த கேஸ் என்னன்னா, சிக்கா இருக்கிற ஃபிஷ்ஷுக்கு எப்படி டிவார்மிங் பண்றது. சிக்கா இருக்கிற ஃபிஷ் டிவார்மிங் பண்ணோம்னா ஜென்ரலா நாங்க வந்து 4 மெடிசன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாராக்யூர், செகண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ரெடியூசர், 3வது வந்து இஎன்பிஆர். இந்த இஎன்பிஆருங்கிற சொல்யூஷன் வந்து உங்களை நிறைய பேர் வாங்க எங்கள்கிட்ட வாங்கியிருப்பீங்க. இது வந்து மற்ற ஷாப்ஸ்லாம் தனியாக கிடைக்காது. இது வந்து ஒரு ஆன்டி பாராசிட்டிக் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் மெடிசன். இது வந்து நாங்கள் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி கொடுக்கறதுனால இதோட எக்ஸ்பைரி பீரியடே வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். அதனால் சில பேர் இதெல்லாம் வந்து 500 ml கேட்டிருக்காங்க. இது வந்து 500 ml தர முடியாது, 100 ml தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜ் ஒன்
சிக் ஃபிஷுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பேராக்யூர்ங்கிறது ஒன்று கொடுக்கணும், ஸ்ட்ரெஸ் ரெடியூசர்னு ஒன்று கொடுக்கணும், அடுத்து இஎன்பிஆர், அடுத்து நாலாவது வந்து எக்ஸ்கேர். இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஆன்டி பேராசிட்டிக் வேண்டியது. இந்த நாலு தான் வந்து ஸ்டேஜ் ஒன்றுக்கு நாங்கள் ப்ரெஃபர் பண்ணுறது. இது நிறைய பேர் உங்களை இந்த மெடிசன்ஸை வாங்கியிருப்பீங்க, நிறைய பேரோட ஃபிஷஸ் எல்லாம் வந்து இதில் ட்ரீட் பண்ணிப்போம். இந்த மாதிரி சிக் ஃபிஷுக்கு ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு வந்துருச்சுன்னா டேங்க்கில் கீழே இருக்கக்கூடிய கல் எல்லாத்தையுமே கண்டிப்பாக எடுக்கணும். ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஃபிஷ்ஷுக்கு வந்து டிவார்மிங் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ சொன்னேன் இல்லையா, ஃபிஷ்ஷுக்கு வந்து மோஷன், வயிற்றில் ஏதாவது புழு இருக்கா இல்லையாங்கிறது வந்து ஸ்டேஜ் ஒன் மெடிசன் கொடுக்கும்போதே தெரிஞ்சு போயிடும். அப்படி நீங்கள் கல் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அது இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக தான் சிக்காக இருக்கிற ஃபிஷ்ஷுக்கு எப்போதுமே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனா கல்லை முதல்ல வெளில எடுத்துடணும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது டேங்கில் ஒரு 75% வாட்டரை வெளில எடுத்துடணும். மூணாவது வந்து அந்த டேங்க் ஃபில்ட்ரேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் கார்பன் இருந்தால் கார்பனை வெளியில் எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஒரு ஹீட்டர், ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர். இது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஸ்பாஞ்ச் ஃபில்டரில் வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், சாதாரண பவர் ஃபில்டரை வச்சு பண்ணக்கூடாது. அதே மாதிரி சில பேர் ஏர்ஸ்டோனை வச்சும் பண்ணுறாங்க, அதுவும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர், ஒரு ஹீட்டர், வாட்டரை சேஞ்ச் பண்ணியிருக்கணும், அதில் ஒரு லைட்டிங் போட்டுட்டு ஃபிஷ்ஷை கவட்டிட்டு 3 hours அப்புறம் தான் இந்த பேராக்யூர், செஸ்டடிசர், இஎன்பிஆர், எக்ஸ்கேர் நாலு மெடிசனை ஆட் பண்ணணும். இந்த நாலு மெடிசனோட டோசேஜ் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 100 liters 40 ml டோஸில் சிக் ஃபிஷ்ஷுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா இது கேஸுக்கு மாறும். சில ஃபிஷ்ஷுக்கு வந்து 80 ml கொடுக்குற மாதிரி இருக்கும், சில ஃபிஷ்ஷுக்கு 60 ml கொடுக்குற மாதிரி இருக்கும், சில ஃபிஷ்ஷுக்கு வந்து 30 ml கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மீனோட எதிர்ப்பு சக்தியை பொறுத்து தான் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுங்கிற டோசேஜை மாற்றணும். அதனால் இதை வந்து நம்ம ஃபிக்ஸடாக சொல்ல முடியாது, அந்தந்த கேஸுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மூணு காம்பினேஷனும் வந்து சிக் ஃபிஷ்ஷுக்கு வந்து நாலு காம்பினேஷன் வந்து சிக் ஃபிஷ்ஷுக்கு ஃபர்ஸ்ட் டே கொடுத்துடணும். செகண்ட் டே வந்து எதுவும் கொடுக்க வேண்டாம். தேர்ட் டே வந்து 50% வாட்டர் எடுத்துட்டு மறுபடியும் 50% டாப் அப் பண்ணிட்டு 3 hours அப்புறம் இந்த நாலு மெடிசன் ஆட் பண்ணணும். இந்த வாட்டரை ஆட் பண்ணும்போது 2 spoons கல் உப்போ அல்லது பவுடர் உப்போ, அயோடைஸ்டு உப்போ, நான் அயோடைஸ்டு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 2 spoons போட்டுக்கோங்க. இது வந்து ஜென்ரலைஸ்டு ஸ்டேஜ் ஒன் ட்ரீட்மெண்ட். சில கேஸ் வந்து டிராப்ஸிங்கிற கேஸ் வந்ததுன்னா அந்த மாதிரி கேஸுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணிடுவோம்னா, இந்த சால்ட்டுங்கிறத வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு கேன் வாட்டரில் போட சொல்லுவோம். இதெல்லாம் கேஸ் டு கேஸ் மாறும், அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக வந்து ஒரு சின்ன வீடியோவில் கவர் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். இப்போ நான் அந்த வீடியோ கொடுக்கக்கூடிய மெயின் பர்பஸே என்னென்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து டிவார்மிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டிருந்ததுனால தான் போட்டிருக்கேன். ஸோ ஹெல்த்தி ஃபிஷஸ்க்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து ஸ்டோன்ஸ் ரிமூவ் பண்ணாமலே பண்ணலாம். சிக்காக இருக்குது ஃபிஷ் சாப்பிடல, கீழே உட்காந்துட்டுருக்கு, மேலே நிற்குது, இல்லை படுத்துட்டுருக்கு, அப்சைட் டவுன் ஸ்விம்மிங் இருக்குது, இரகுலர் ஸ்விம்மிங் பேட்டர்ன் இருக்குது, அந்த மாதிரி கேசஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஒன் கொடுக்கணும். இதுதான் வந்து இந்த டிவார்மிங் மெத்தட். நான் சொல்லியிருக்க இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு நிறைய முறை நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோவில் சொல்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபிஷ்ஷில் ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த ஃபிஷ்ஷோட சிக் ஃபிஷ்ஷோட வீடியோவை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதே போல் நிறைய விஷயங்கள் நம்ம ப்ராடக்ட்ஸ் பற்றியும் ஜென்ரலில் உள்ள ஃபிஷ்ஷ நாலேஜ் அப்டேட்ஸும் கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்க ப்ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Hi friends, welcome to our channel Fish Doctor India. In this video, we are going to see an important aspect of deworming of fishes. Generally speaking, deworming is must for all kind of fishes, whether it is a flower, arowana, or goldfish, koi carp, bass carp, parrot, chichlids, whatever it may be. Deworming is must for all fishes. Before that, I have given many information about deworming of fishes and why deworming is necessary in one of the video in our channel. It was in Tamil. Soon we will be translating the same video, or we will be making a new video about deworming. Before that, this video I am going to explain you how to use our product of deworming for the sick fish treatment. For our case, we have taken the flowron for this purpose. Just because we are having flowron, I have taken the flowron fish, but this is common for all fishes. Okay, now in the deworming video, we have divided the deworming into two stages, stage 1 and stage 2. Stage 1, we generally recommend paracure, stress reducer, ENPR and X-CAP, and for the case of stage 2, we recommend CNN and stress reducer. These are the two stages we recommend. In this video, I am going to tell two cases of deworming treatment for the fishes. Well, what is the two cases means? First, deworming a healthy fish is the first case number 1. Second is deworming a sick fish is the case number 2. So let us see the case number 1. Suppose you have a fish that is a healthy fish. It is eating well. It is passing its urine and motion normally. It is active. So you have to deworm this fish monthly once. For deworming purpose, how to use the medicine, I am going to explain. These are the medicines available
for deworming from office doctor. This is the paracure, this is the deworming solution 1, and this is stress reducer, deworming solution 2, and this is the energy booster. The purpose of paracure is to remove the parasites and bacteria from the gut of the fishes, and this stress reducer is an appetite stimulant and it increases the osmotic molarity in the fishes, and this is an energy supplement, mainly vitamins, minerals and amino acid supplement for the fishes. So these are the general deworming solution that is recommended for a healthy fish. For healthy fish, how to use this product, we have given detail in usage instruction at the back of the pack. You can follow the steps given in the pack for your reference. I am going to tell you little bit in detail in this video. So when you want to deworm your fish, just go for 50 to 75% of water exchange. This deworming is done monthly once. So you have to do 50 to 75% of water change, then you top up with the new water, then add 2 to 3 teaspoons of iodized salt or rock salt or non-iodized water, it may be, you can add little salt in the tank. After adding this 3 hours of water change and adding salt, you have to add the paracure solution and stress reducer solution. The dosage of paracure and stress reducer is 40 ml per 100 liter of water. To calculate the water volume, the method is very, very simple. You can just measure the length of the tank in feet. For example, you have a tank of the size 2 by 1 by 1, that is 2 feet length, 1 feet breadth, and 1 feet is the height. So for the height 1 feet, you are filling up to 75% of the water. Water level, that means 0.75 is the height of the water. So 2 into 1 into 0.75 into 29, this is the multiplication factor. When you multiply all these things, you will get the total volume of water in the tank. This method is common for all types of tank, whether it is a 4 feet or cement tank or earthen pond, whatever it may be. This calculation remains constant for all. Once you calculate the water volume, then measure the medicine according to the volume of the water. This is a old cap. This measures 10 ml. Now we are introducing a new cap, that is 5 ml. Instead of this cap, you can also use the cap which is available in children's syrup bottles. There you can see the measurements. This you can use it as a measurement cap for adding the medicine. For the healthy fish, you have to add 40 ml of paracure and 40 ml of stress reducer. This is for the healthy fish. When you add this paracure and stress reducer for the healthy fish, just starve the fish for the one day. Next day, you can normally feed your fishes. This is for the healthy fish. This is case number one. Case number two. Now the fish is sick. It is not eating. It is sitting at the bottom, or it is standing in a 40-45 degree angle. It is swimming irregularly. So this case, we have to handle separately. In this case, you have to take out all the gravels at the bottom of the tank. First of all, you have to take out all the gravels, then change 75% of old water and add a new water. It should be a conditioned water. When you add this water, you have to ensure that there is no carbon in the filtration system. Whether it is a canister filter or top filter, you have to remove the activated carbon from the filtration compartment. After doing all these things, you have to fill up the water, then add 2 to 3 teaspoons of normal iodized or non-iodized salt, any salt you can use it. Then after 3 hours, you have to use paracure, stress reducer, and one more medicine is the ENPR. Some of the people who have already purchased this product from us may be knowing about this ENPR. ENPR is an anti-parasitic and antibacterial medicine. It is an instant medicine. It is available only in our shop. It is prepared based on the need. So you cannot have a high capacity container of ENPR, for example, under 500 ml or 1 liter. Some people have asked therefore for 500 ml of ENPR and 1 liter of ENPR, but it is not possible. So after filling the water, you have to add paracure, stress reducer, ENPR and X-care. X-care is a one more medicine that is also anti-parasitic and antibacterial, that is mainly for the external purpose. The dosage for the case will differ from the animal to animal. Depending upon the severity of the infection in the flowron or arowana or whatever fish may be, we have to increase or decrease the dosage. That we cannot exactly specify. Whenever you have a problem with your fish, you can call us or WhatsApp to get the details of dosage of how to use the medication for the tank. So this is the generalized deworming procedure. When you add this medicine first day, 75% water change, after 3 hours you are adding paracure, stress reducer and ENPR, X-care. Next day, just starve the animal, don't feed it. The next day after, you have to do 50% water change. That means third day you have to do 50% water change. Again, top it up with fresh water, add 2 to 3 teaspoons of salt. Then add redose the paracure, stress reducer, ENPR and X-care for the third day also. Fourth day you have to see the improvement. If you don't find any improvement, you either you have to send us the sick fish videos to
understand what might be the problem to cure the disease of the fish. So this is the simple deworming process. For your convenience purpose, I have explained the details of usage of this product. Suppose if you have any doubt, you can WhatsApp me to get clarified your doubts. So similar to this, there are many videos available in our channel about the fish health and knowledge updates, breeding, stock update, many things are there. Keep following our channel and refer our channel to your friends also. Thank you, friends. Bye.